அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்முடைய கார்த்திக் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன் டுவெல்த் மேக்ஸ்க்கான வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1 15th செம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிக்ரிப்ட் த ரிசீவ்ட் என்கோடட் மெசேஜ் 2-3 24 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் -1 -1 2-1 அண்ட் டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அஸ் இட்ஸ் இன்வர்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்மளை ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்ணு, கவனிங்க. இப்போ ஏ ஈக்குவல் -1 -1 2-1 இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏ அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், டிட்டர்மினன்ட் தெரியணும். அடுத்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது 2x2 மேட்ரிக்ஸ்னால நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா, கவனிங்க சமத்தா கவனிங்க. டிட்டர்மினன்ட் என்னமா செய்வோம், -1 × 1 -1 2 1s are 2 என்ன சைன் வருது, மைனஸ். நம்மளுக்கு இந்த சைடு மல்டிப்ளிகேஷன் வரும்போது நம்மளுக்கு என்ன சைன் வரணும், மைனஸ் வரணும். அப்போ நான் -× -ப்ளஸ்ஸாக மாறிடும். புரியுதா கண்ணே? இப்போ பாருங்க, ப்ளஸ் × மைனஸ் கரெக்டா. இப்போ 2ல 1 போச்சு அப்படின்னா 1 வரணும். பெரிய நம்பர் சைன் என்னமா இருக்கு நம்மளுக்கு, 2 தான் இருக்கு. அப்போனா இதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, 1. டிட்டர்மினன்ட் ஏக்கு நம்மளுக்கு என்னமா வந்திருக்கு, 1 அப்படி வந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. -1 × 1 -1 2 1s are 2 இங்கே மைனஸ் இருக்குது. நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். அப்போனா -× -ப்ளஸ் 2. இப்போ பாருங்கள், ப்ளஸ் × மைனஸ் 2ல 1 போச்சுன்னா 1 வரும். பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு. இப்போ அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, டிட்டர்மினன்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்னமா வந்திருக்கு, +1 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. தென் அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அட்ஜாயிண்ட் ஏ என்னமா செய்வோம், நம்ம 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சு என்ன செய்வோம், இந்த பொசிஷனை மாற்றுவோம். அப்படி தானே, இங்கே இருக்கிறது இங்கே போகும், இங்கே இருக்கிறது இங்கே வரும். இந்த ரெண்டுக்கும் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி தானே? ஃபஸ்ட் அப்படின்னா இந்த -1-ஐ நான் இங்கே இப்படி கீழே எழுதிக்கிட்டுமா, ரைட். இந்த 1-ஐ நான் மேலே எழுதிக்கிட்டுமா, ஓகே. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் நம்ம சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் +1-ஆக மாறிடும், இங்கே -2-ஆக மாறிடும். புரியுதாமா, இதில் யாருக்காவது டவுட் இருக்கா, ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாமா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 1/டிட்டர்மினன்ட் தெரியும். 1/டிட்டர்மினன்ட் என்னமா கிடச்சிருக்கு, ஏ டிட்டர்மினன்ட்டு 1 தான் கிடச்சிருக்கு. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ நம்ம 1 1 -2 -1 இந்த 1/1 வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு, 1 தான் ஆகும். இப்போ நம்மளுக்கு கிடச்ச ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு என்னமா கிடச்சிருக்கு, 1 1 -2 -1 இதான் வந்து என்னதுமா, ஏ இன்வர்ஸ். இப்போ கொஸ்டின் நல்லா கவனிங்க. நம்மளை வந்து டிக்ரிப்ட் மேட்ரிக்ஸ்க்கு டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. வேர் த சிஸ்டம் ஆஃப் கோட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை த நம்பர் 1 to 26 டு த லெட்டர் A to Z. ஓகேவா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கோடட் ரோ மேட்ரிக்ஸ்க்கும் டீகோடட் மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், கோடட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா கண்ணு, நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 to 26 அதாவது A to Z அதை எப்படி எடுக்க சொல்கிறாங்க நம்ம நம்பர்ஸை, 1 A-1 Z-26 இது போல் நம்மளை எடுக்க சொல்கிறாங்க. எடுக்கலாமாம்மா. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா, நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. கோடட் ரோ மேட்ரிக்ஸ், கோடட் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம், ஓகேவா. அடுத்து டிகோடிங் மேட்ரிக்ஸ், டிகோடிங் மேட்ரிக்ஸ். தென் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிகோடட் ரோ மேட்ரிக்ஸ்.
இப்போ கோடட் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா குவெஸ்டின்ல நமக்கு கொடுத்ததை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், கோடட் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். குவெஸ்டின்ல என்னமா கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க, இங்கே பாருங்க குவெஸ்டின்ல நமக்கு கொடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, -3 20, 4 இந்த ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் கோடட் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கோடட் ரோ மேட்ரிக்ஸில் நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ கவனிங்க, 2, -3 தென் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிகோடிங் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் தான் டிகோடிங் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1, 1, -2, -1 ஓகேவா? இது புரியுதா கண்ணு? இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 1, 1, -2, -1 இப்போ நம்ம இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதலாமா? இப்போ கவனிங்க, இங்கே என்ன இருக்குது நமக்கு, ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்குது. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், 2 1s are என்னமா கிடைக்கும், 2, 3 2s are 6 -2 -2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ப்ளஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து கவனிங்க, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், 2 1s are 2 3 1s are 3 -2 -2 ப்ளஸ் ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு என்னமா கிடைக்கும் பாருங்க, 2 + 6 என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 8 கிடைச்சிருக்கு. அடுத்து 2 + 3 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5 கிடைச்சிருக்கு. இது டிகோடட் ரோ மேட்ரிக்ஸில் 1 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. புரியுதாமா? அடுத்து பார்க்கலாமா, இது ரெண்டுமே குவெஸ்டினில் கொடுத்த டேட்டா, இது நம்ம கண்டுபிடிச்ச ஏ இன்வர்ஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம டிகோடட் ரோ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த 24 அதாவது ஒரே ரோ இருக்குது, இங்கே 2 × 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், 20-ஐயும் 1-ஐயும் பண்ணால் நம்மளுக்கு என்னமா கிடைக்கும், 20 ஓகேவா? தென் 4 2s are என்னமா கிடைக்குது, 8 என்ன 8மா கிடைக்கும், -8 ஓகேவாம்மா? இது புரியுதா உங்களுக்கு? இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், 20 1s are 20 அடுத்து 4 1s are 4 என்ன சைன்மா போடணும், மைனஸ் சைன் போடணும் ஓகேவாம்மா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, 20-ல் 8-ஐ நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னமா கிடைக்குது, 12 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 20-ல் 4-ஐ சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்னமா கிடைக்கும், 16 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, த நம்பர்ஸ் 1 to 6 ஆனது லெட்டர்ஸ் A to Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, A-லிருந்து Z வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு நேராக 1, 2, 3, 4, 5, 6 26 வரைக்கும் நம்ம எழுத போகிறோம். எழுதிக்கலாமா கண்ணு? ரைட். அப்படி எழுதுனா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், தப்பு இல்லாமல் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஆமா. நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்ம அந்த ஆல்பாபெட்ஸை எழுதி 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போட்டிருக்கோம். A-க்கு 1, B-க்கு 2, C-க்கு 3 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எது வரைக்கும் எழுதியிருக்கோம், KLWXYZ வரைக்கும் நம்ம ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு டிகோடிங் மெசேஜ் வந்து நம்மளுக்கு என்னமா கிடைச்சிருக்கு பாருங்க, 8 அந்த குவெஸ்டினில் கிடச்ச இந்த வேல்யூ, நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ நம்ம எடுத்து எழுத போகிறோம். 8, 5, 12, 16 நம்ம கண்டுபிடிச்ச இந்த மெசேஜ் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ 8-க்கு கரஸ்பாண்டிங் என்னமா இருக்குது பாருங்க, 8-க்கு கரஸ்பாண்டிங்காக ஹச் ஓகேவா? அடுத்து 5-க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குன்னு பாருங்க, இ. தென் 12-க்கு கரஸ்பாண்டிங் என்னமா இருக்குது, 12-க்கு கரஸ்பாண்டிங்காக எல் இருக்கு ஓகேவா? தென் 16-க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கு, பி. இப்போ அப்படின்னா அவனுக்கு கிடைச்ச கோடட் மெசேஜ் வந்து என்னது, HELP ஹெல்ப் இப்படிங்கிறதா நம்மளுக்கு கிடைச்ச கோடட் மெசேஜ். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.